பங்கடிச்சு தெரிஞ்சுக்குவோமே கடைசியில படிச்சுக்குவோமே. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனல் முதல்ல பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் சிம்னை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு சென்ட்ரலில் ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு செலக்ட் அரிசியும் பார்த்தோம்னா 9:16 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கோங்க, பிளாக்கில் கொடுத்துங்க. கொடுத்துட்டு நான் எடிட் பண்ணுறேன், 50% வச்சுக்கிறேன். நீங்கள் வாட்ஸ்அப் மேக் பண்ணால் வச்சுக்கலாம், நான் 50% வச்சுக்கிறேன். வச்சு டீ கொடுத்து பேக் வந்துக்கிறேன். பேக் வந்து எக்ஸ்ட்ரா பார்க்கலாம்னா நம்ம வந்து இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். வீடியோ போன் லேயர் பைக்கிங்க, மீடியா பைக்கிங்க சூஸ் பண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். லைட்டாக ஜூம் பண்ணிக்கிறேன், ஜூம் வச்சுட்டு இது ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணி கொடுத்துக்கிறேன். டிக் கொடுத்து எக்ஸ்ட்ரா பார்க்கலாம்னா நம்ம வந்து அந்த பேக்ரவுண்ட் வீடியோ ஆட் பண்ணிக்கோ, அந்த பாக்ஸ் கேம் வீடியோ, அதோட வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓப்பன் டவுன் பண்ணிக்கோங்க, இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா லேயர் பைக்கிங் மீடியா பைக்கிங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண ஒரு ஃபுல் ஸ்கிரீன் வச்சுக்கணும். எப்படின்னு பார்த்தோம்னா ரைட் சைட் ஃபோன் கட் ஆஃப் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண ஒரு ஆஃபில் இருக்கும், ஒயிட் பாக்ஸ் கொடுத்துருங்க, ஃபுல் ஸ்கிரீன் வந்துடும். வந்தப்போ நெக்ஸ்ட் நான் பார்க்கலாம்னா அந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் போது ஒரு ஆர்வம் பார்க்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே வாங்க, அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா அந்த க்ரோம் கீன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எனபிள் இருக்கும், எனபிள் கொடுத்துருங்க. எனபிள் கொடுத்த பிறகு வீக் கலண்டர் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு க்ரீனில் கொடுத்துங்க, கொடுத்து கொடுத்துங்க. கிளிக் கொடுத்து நெக்ஸ்ட்னா பார்க்கலாமா, நெக்ஸ்ட்னா பார்க்கலாமா, நம்ம வந்து இமேஜ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணி இமேஜ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இவ்வளோ வச்சுக்கிறேன். வச்சு டிக் கொடுத்துங்க, டிக் கொடுத்து பேக் வந்துக்கிறேன். பேக் வந்து நெக்ஸ்ட்னா பார்க்கலாம்னா லேடிஸ் வீடியோ ஆட் பண்ணிக்கும், அதோட வீடியோ நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓப்பன் டவுன் பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கும் லேடிஸ் வீடியோ. நீங்கள் உள்ளேயே பைக்கிங் வீடியோ பைக்கிங்க ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணி அப்படியே மேலே வச்சுக்க முடியும், மேலே ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்னா பார்க்குறீங்க, ரைட் சைடு வாங்க, அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா இந்த பிளெண்டிங்னு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துங்க, கொடுத்துட்டு அந்த லேடிஸ் சைடு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேலே வச்சுங்க, வச்சுக்கிட்டு கொடுத்து பேக் வந்துங்க. பேக் வந்து நெக்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம வந்து டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கோம். அந்த டெம்ப்ளேட் எப்படி லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், ஓப்பன் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிக்க அப்படின்னா லேயர் பைக்கிங் மீடியா பைக்கிங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி லைட்டாக வெளில ஜூம் பண்ணிக்கோங்க, ஜூம் பண்ணி வச்சுட்டு ரைட் சைடு வாங்க, அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துங்க, கொடுத்து டிக் கொடுத்துங்க. டிக் கொடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம்னா ஒரு பார்டர் இமேஜ் ஆட் பண்ணிக்கோ. இப்போ லேயர் பைக்கிங் மீடியா பைக்கிங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி வச்சுக்கலாம், ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கணும். எப்படின்னு பார்த்தோம்னா ரைட் சைடு வரும் கட் ஆஃப் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஆஃபில் இருக்கும் ஒயிட் பாக்ஸ் கொடுத்துருங்க, ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். வந்து ஒரு ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கங்க. பேக் வந்துருங்க, பேக் வந்து என்ன பண்ணிட்டீங்க, அந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் அப்படி ஆர்வம் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே வாங்க, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணால் பிளெண்டிங் ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துங்க, கொடுத்து டிக் கொடுத்துட்டுங்க. டிக் கொடுத்து வச்சுட்டு பார்க்கலாம், ப்ளே பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்மளாம் சேவ் பண்ணிடலாம். இடையும் பார்த்தோம்னா ரேட் சேவ் பாருங்கள், ஆர்வமாக இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பாருங்கள் எக்ஸ்போர்ட் இருக்கும், எக்ஸ்போர்ட் கொடுத்துங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்துனே அது ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆகி உங்கள் கடையில் சேவ் ஆன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை பை.